பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் ஏசாயா ஐம்பத்தெட்டு அதிகாரம் ஏழு வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கிப் பார்த்து எனக்குச் செவி கொடுத்தருளும் நான் மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களைத் தெளிவாக்கும் சங்கீதம் பதிமூன்று அதிகாரம் மூன்று வசனம் சியோனிலிருந்து எசதேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பைத் திருப்பும் போது யாக்கோபுக்குக் கழிப்பும் எசதேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினான்கு அதிகாரம் ஏழு வசனம் அண்ணான மனுஷன் இனிப்பலவனின் தொடராதபடிக்கு தேவரீர்த்தி கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளைச் சாய்த்துக் கேட்டருளு சங்கீதம் பத்து அதிகாரம் பதினெட்டு வசனம் இன்றைய வாக்குத்தத்தம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆரம் வசனம்